Good morning, students. How are you? Are you okay? Today we are going to learn geography unit 3, population and settlement lesson. Unit 3, population and settlement. To know the population races and their classification, to learn about the different religions, to know about the major languages, to know the favorable conditions for settlement, to understand the rural and urban settlement, to recognize the classification of settlement. Okay, yeah? Introduction. Population geography is a study of demographic phenomena which includes natality, mortality, growth rates, etc. Through both space and time, increase or decrease in population indicates population distribution and growth. The study of movement and mobility of population is called migration. Among the human people, from place to place, the ancient origin is grouped under major races such as languages and religions. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை புவியியல் என்பது மக்களின் விகிதம். மக்கள் தொகை புவியியல் என்பது மக்களின் விகிதம், மக்களின் விகிதம். அதன் பிறப்பு இறப்பு மற்றும் காரணிகளை சார்ந்த இடம் காலம் கொண்டு தெரிந்து கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடம் காலம் கொண்டு தெரிந்து கொள்ளுதல் ஆகும். மக்கள் தொகை கூட்டினாலோ அதாவது கூடினாலோ அல்லது குறைந்தாலோ, குறைதல் என்பது மக்களின் பரவல் மற்றும் வளர்ச்சியை குறிப்பதாகும். கூடினாலோ அல்லது குறைதல் என்பது மக்கள் பரவல் மற்றும் வளர்ச்சியை குறிப்பதாகும். மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது மக்கள் புலம்பெயர்வு எனப்படும். அது என்னென்னா, வாட் இஸ் மைக்ரேஷன், வாட் இஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு இதற்கு வருங்க. அதாவது த ஸ்டடி ஆஃப் த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட் அண்ட் மொபைலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்டு மைக்ரேஷன். ஓகேயா, த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட் மூமெண்ட் அண்ட் மொபைலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்டு மைக்ரேஷன். என்ன சொல்கிறாங்க, மக்கள் அதே சொல்ல அந்த புலம்பெயர்வு, மக்கள் புலம்பெயர்வு தான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புலம்பெயர். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரேசஸ், இந்த ரேசஸ் அதாவது இனங்கள், என்னென்ன இனம் இருக்குது நம்மளை, அதாவது என்னென்ன இனங்கள், எதை வச்சு இனங்களை பிரிக்கிறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க மக்கள் வந்து, அதாவது பண்டைய காலங்களெல்லாம் மக்களின் முதல் நிலையை வந்து தோற்றத்தை இனம், மொழி, மதம் இதை கொண்டு தான் இடத்திற்கு இடம் குழுக்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எப்படின்னா, மனித இனத்தை மனித உயிர்களுக்குள்ளே பல்வேறு உயிரியல் குழுக்களாக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்களும் மனித இனம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பறந்து காணப்படும் மனித இனத்தில் வந்து மனித இனத்தின் வகைகளை தலையின் வடிவம், மூக்கு, முகம், கண், முடியின் வகை, தோளின் நிறம், இரத்த வகை இதை வைத்து இந்த மனிதர்களை பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிக்கிறது என்னென்னா, நாலு வகையாக பிரிக்கிறாங்க அந்த மனிதனத்தை. காக்கசைட், நீக்ரைட், மங்கோலைட் அண்ட் ஆஸ்திரலைட். இப்போ இந்த மாதிரி ரைஸ், வாட் இஸ் ரைஸ் பாருங்கள். ரைஸ் ஹேஸ் பீன் டிஃபைன் அஸ் எ பயாலஜிக்கல் குரூப்பிங் வித் இன் த ஹியூமன் ஸ்பெசியஸ். The race is a group of people with more or less permanent distinguishing characteristics that are inherited. The most widely found human racial types are based on visible traits such as head shape, தலையோட வடிவம், facial features, nose shape, eyes shape and color, skin color, structures, blood groups, etc. The major world human races are, already I told, what is Caucasian, Europeans,
அதாவது யூரோப்பியன்ஸ் யாருன்னா வெள்ளைக்காரங்க. நம்ம சொல்லுவோம்ல வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டை கொள்ளையடிச்சு போயிட்டோம்னு சொல்கிறோமா, அந்த வெள்ளைக்காரங்க தான் யார், காகசைட், ஓகேயா, யூரோப்பியன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் நீக்ராய்டு வந்து ஆப்பிரிக்கன்ஸ், கருப்பினை தெரிஞ்சுப்பாங்களே ஆப்பிரிக்காவில் உள்ளவங்க அவங்க நீக்ராய்டு. தேர்டு வந்து மங்கோலைடு, அதாவது ஏசியாட்டிக், அதாவது அதில் தான் நம்ம வரோம், சாரி ஏசியாட்டிக்கில் தான் நம்ம வரோம், மங்கோலைடு. ஃபோர்த் வந்து ஆஸ்ட்ரோலைடு, ஆஸ்திரேலியன்ஸ். ஃபோர்த் வந்து ஆஸ்ட்ரோலைடு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து காக்கசைடு. வாட் இஸ் காக்கசைடு? இந்த காக்கசைடு இஸ் நோன் அஸ் யூரோப்பியன்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட், காக்கசைட்னா யாருன்னு யூரோப்பியன்ஸ். யூரோப்பியன்ஸ்னால் வெள்ளக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க, பிரிட்டிஷ்காரங்கன்னு சொல்லுவாங்க. European race. This group is the one with the fair skin and dark brown eyes, waves hair, அதாவது அலை போன்ற ஹேர், அலை அலையாக இருக்கக்கூடிய அது வேவி, வேவி ஹேர் அண்ட் நேரோ மோஸ், அதாவது நீளமான மூக்கு, நேரோ மோஸ்ல நீளமான மூக்கு. த காக்கசைட் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் யூரேசியா. காக்கசைட் வந்து எப்படிப்பட்டோம்னா டார்க்கு ப்ரௌன் ஐஸ் இருக்குமா, ஃபேர் ஸ்கின், ரொம்ப கலராக வெள்ளை, அதாவது வெள்ளைக்காரன்னு சொல்கிறாங்க, வெள்ளையாக இருப்பாங்க, வெள்ளைக்காரன்னு சொல்கிறது அதான். அதே வந்து அலையலையாக இருக்கக்கூடிய ஹேர் உள்ளவங்க, நீளமான மூக்கு உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரை பாருங்கள், அந்த பிக்சரை பாருங்கள், இவங்க தான் அவங்க, இந்த காக்கசைடு வந்து இவங்க தான் அவங்களுடைய கலர் பாருங்க, ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. அடுத்து இது யாருன்னா நீக்ரோ, ஆப்பிரிக்காக்காரங்க, நீக்ரோ, நீக்ரோ, நீக்ரோயிட் ஹேர். அதுக்கு மேலே பாருங்களேன், ஹியூமன் ஜியாகிரபி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் ஹீஸ் சரௌண்டிங் டு த நேச்சுரல் ரிலேட்டா நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது மனித புவியியல் என்பது மனிதன் அவன் சுற்றுப்புறத்தை இயற்கையாக படிப்பதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நீக்ரைட் பாருங்கள், நீக்ரைட், நீக்ரைட் ஹாவ் த டார்க் ஐஸ், பிளாக் ஸ்கின், எப்படி இருக்கா உங்களுக்கு வந்து டார்க் ஐஸ், பிளாக் ஸ்கின், பிளாக் ஊலி ஹேர், ஒயிட் நோஸ், அதாவது நோஸ் வந்து அவங்களுக்கு அகலமாக இருக்கும், ஒயிட் நோஸ், லாங் ஹெட், நீளமான ஹெட்டு, அண்ட் திக் லிப்ஸ், தடித்த உதடுகள், தடிமான உதடுகள். தே ஆர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கா. ஆப்ரிக்காவிலே நிறைய வெவ்வேறு இடங்களில் அவங்க இருக்கிறாங்க. யார் நீக்ரைடு, கருப்பினத்தன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மங்கோலைட்ஸ். தீஸ் மங்கோலைட்ஸ் ரைசஸ் இஸ் ரைஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் த ஏசியன் அமெரிக்கன் ரைஸ். த மங்கோலைட் ஹாவ் த லைட் எல்லோ டு ப்ரௌன் ஸ்கின், நம்ம லைட் எல்லோ டு ப்ரௌன் ஸ்கின், ஸ்ட்ரைட் ஹேர், நீளமான ஹேர், ஃப்ளாட் ஃபேஸ், broad head and medium nose. Such people are found in Asia and Arctic region. இந்த சைடு உள்ளவங்க அவங்க வந்து. அடுத்து வந்து அஸ்ட்ரோலைட்ஸ். ஹூ இஸ் அஸ்ட்ரோலைட்ஸ்? அஸ்ட்ரோலைட்ஸ் ஹாவ் ஒயிட் நோஸ், அகலமான மூக்கு, அவங்களுக்கு படர்ந்த மூக்கு தான், ஹேர்லி ஹேர், நெளிவா, நெல் நெளியா, ஹேர்லி ஹேர், டார்க் ஸ்கின், கருப்பு கலரு, அண்ட் ஷார்ட் அண்ட் ஹைட். They are living in Australia and Asia. அவங்களும் ஆஸ்திரேலியாவிலையும் இந்தியாவிலையும் வாழ்கிறாங்க, சார் ஏசியாவில், ஆ நாட் இந்தியா, ஏசியாவில் உள்ள மக்களுக்கு தான் இந்த ஆஸ்ட்ரோலைட்னு சொல்கிறாங்க. அடுத்து ரைஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் த கிரெடில் லேண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். த ஆன்சியன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் இந்தியா வாஸ் பிலீவ்ட் டு ஹாவ் பீன் அ திராவிடியன் ஒரிஜின் இன் நார்தர்ன் இந்தியா. The Dravidian people were pushed south when the Indo-Aryan came in later. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா, இந்தியாவை மனித நாகரிகத்தின் தொட்டில் என்றே கூற வேண்டும். எப்படி கூறணும்னா, மனித நாகரிகத்தின் கிரேடில், தொட்டில் கூட கூற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தையே சிந்து சமவெளி நாகரிகம் என்கிறோம் என்று சொல்கிறாங்க. திராவிடர்களின் முதல் நிலை தோற்றத்தையே சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் இந்தோ ஆரியர்களின் வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டன. திராவிட மக்கள் இந்தியாவின்
தென்பகுதிக்கு தள்ளப்பட்டன. இந்த பாருங்கள், சவுத் இந்தியா வாஸ் டாமினேட்டட் பை த த்ரீ திராவிடியன் கிங்டம்ஸ். தள்ளப்பட்ட பிறகு அங்கே வந்து மூன்று அரசர்கள், இந்த திராவிடியன்ஸ் அரசர்கள் யார் யாருன்னா சேரா, சோழா, பாண்டியாஸ், த்ரீ கிங்ஸ். இந்த திராவிடியன்ஸ் லாங்குவேஜ் ஆர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் துளுவோ. துளுனா துளுவம் சொல்வாள், அதை துளு. ஆல்மோஸ்ட் ஆல் த திராவிடியன்ஸ் லிவ் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், ரிலீஜியன்ஸ். ரிலீஜியன் மீன்ஸ் எ பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் விச் பிரிங்ஸ் ஹியூமன் பீயிங் வித் ஹியூமன் சொசைட்டி. ரிலீஜியன் இஸ் எ சிம்பிள் ஆஃப் குரூப் ஐடென்டிட்டி அண்ட் எ கல்ச்சரல் ராயலிங் பாயிண்ட். அதாவது மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறையையும் கொண்டதாகும். இது மனிதனின் ஒரு மனித சமுதாயத்திற்குள் கொண்டு வரும் மனிதனை இது வந்து மனிதனை ஒரு மனித சமுதாயத்திற்குள் கொண்டு வரும். அதே மாதிரி இது வந்து எப்படின்னா புத்துணர்வு, புத்துணர்வு புள்ளியினை வந்து நமக்கு தெரியுது. அதாவது ரிலீஜியன் இஸ் எ சிம்பிள் ஆஃப் குரூப் ஐடென்டிட்டி அண்ட் கல்ச்சரல் ராலிங் பாயிண்ட். அதோடைய நம்மளுடைய கல்ச்சரல் ஐடென்டிட்டி, நம்ம இந்த இனம் இந்த மாதிரி பட்டவங்க அப்படிங்கிறத அது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இது ஒரு இந்த மதத்தை காட்டுறதான் இந்த ரிலீஜியன்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஜியன்ஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் பிரிக்கிறாங்க பாருங்களேன், உலகளாவிய ரிலீஜியன்ஸ் மதங்கள், அதான் யூனிவர்சலிசிங் ரிலீஜியன்ஸ் யூனிவர்சலிசிங் ரிலீஜியன்ஸ் அப்படின்னா வந்து எதை தான், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்ட் புத்த மதம். உலக அளவில் இருக்கக்கூடிய மதங்கள் வந்து மூன்று மதங்கள் தான், எதுனா கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்டு புத்திசம். ஓகேயா? அடுத்து எத்னிக் ரிலீஜியன்ஸ், மனித இனப்பிரிவு மதம், மனித இனம், மனித இனத்தை வச்சு பிரிக்கிற மதம் எதுனா ஜுடிசியம், ஹிந்துசம் அண்டு ஜப்பானீஸ். அடுத்து ஜிண்டோயிசம், ஜிண்டோயிசம் இந்த நான்கு மதங்களும் மனித இனத்தை வச்சு பிரிக்கப்பட்டனாலே எத்தனிக் ரிலீஜியன்ஸுங்கிறாங்க. தேர்டு வந்து ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலீஜியன்ஸ், நாடோடிகள் பாரம்பரிய மதங்கள், நாடோடிகள் பாரம்பரிய மதங்கள் எதுனா அனிமிசம், சன்மானிசம்ஸ் அண்டு ஷாமான் ஷாமான்கிறாங்க. இப்போ ரிலீஜியன்ஸ் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், எந்தெந்த மதங்கள் வந்து கும்பிட்ற இடத்துக்கு என்ன பேர், வணங்குற இடத்துக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்க. புத்த மதத்துக்கு என்னவா, விகாரான்னு சொல்கிறாங்க இல்லையா. புத்த மதத்தை போய் நம்ம கும்பிட்ற இடத்துக்கு பேர் வந்து விகாரா. கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து எது, சர்ச்சு. ஹிந்துசம்க்கு வந்து எதா, டெம்பிள். இஸ்லாமுக்கு வந்து எது, மாஸ்து. சைன மதத்துக்கு என்னதான், பாசதி. ஜூடிசமுக்கு என்னதான், சினாகா. சொராஷ்டிரத்துக்கு என்னவா, அஹியாரி. அஹியாரி அப்படிங்கிறாங்க. இப்போ லாங்குவேஜ், வாட் இஸ் லாங்குவேஜ், லாங்குவேஜ் இஸ் எ கிரேட் ஃபோர்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன். லாங்குவேஜ், வாட் இஸ் லாங்குவேஜ்னா யூ ஹாவ் டு ரைட் இட், வாட் இஸ் லாங்குவேஜ். டே இங்கே வந்துருச்சுரா, லாங்குவேஜ், வாட் இஸ் லாங்குவேஜ். அப்போ வாட் இஸ் லாங்குவேஜ்ங்கிற கொஸ்டினை நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? லாங்குவேஜ் இஸ் ஏ கிரேட் ஃபோர்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன். லாங்குவேஜ் எய்தர் இன் த ரிட்டன் ஆர் ஓரல், ஓரல் ஃபார்ம். மொழி வந்து எழுத்தாலோ அல்லது ஓரலாக சொல்கிற பேச்சாலேயோ வரக்கூடிய, ஓரலாக சொல்லக்கூடிய காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். லாங்குவேஜ் ப்ரொமோட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல் அண்ட் ரிலீஜியன் சிஸ்டம். ஃபங்க்ஷனிங் ஆஃப் சோசியல் சிஸ்டம், எக்கனாமிக் சோசியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அதாவது எப்படின்னா இந்தியாவில் வந்து இந்தியா ஹாஸ் மெனி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், மெனி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஈச் ஸ்டேட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்கிறேப்பா. ஓகேயா? இட்ஸ் ஐ செட் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இந்தியா கீழே வர்றது கவிதா. இந்தியா பாருங்க, அப்போ இந்தியா ஹாஸ் மெனி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர்.
each state has its own language. Though the national language is Hindi, 22 major languages were spoken by about 97% population of country. India follows Kashmiri, Urdu, Punjab, Hindi, Kya, Rajasthani, Gujarati, Bengali and Assamese etc. அது மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் வந்து இருக்குது இந்தியாவில். நிறையா லாங்குவேஜஸ் வந்து இருக்குது இந்த இருக்கு வர்றா. அதே மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் ஃபாலோடு இன் த நார்த் இந்தியா. இது பூரா இந்த லாங்குவேஜ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி சவுத் இந்தியாவுக்குரிய லாங்குவேஜ் இருக்குது. இந்த மெயின் லாங்குவேஜ் ஆஃப் த திராவிடியன் ஃபேமிலிஸ் ஃபேமிலி ஆர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எக்ஸெட்ரா. தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் மெயின்லி ஸ்போக்கன் இன் சதர்ன் இந்தியா. இதற்கு மேலே இந்த மேஜர் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு லெவலில் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. என்னென்னா தமிழ், ஹிந்தி, சைனீஸ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ரஷ்யன், அராபிக், ஜெர்மன். இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ். ஓகேப்பா, இப்போ இந்த இந்த லாங்குவேஜ் மொழி லாங்குவேஜுடைய டே சொல்கிறாங்க. 11th July என்ன டேயா? வேர்ல்டு பாப்புலேஷன் டே. 11th July வந்து என்னது? வேர்ல்டு பாப்புலேஷன் டே. அதே 21st February என்ன தான்? இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. 3rd Sunday இன் ஜான்வரி எவ்ரி இயர் என்னதான்? வேர்ல்டு ரிலீஜியஸ் டே. 21st May வந்து என்னது? த வேர்ல்டு கல்ச்சரல் டைவர்சிட்டி டே அப்படிங்கிறாங்க. ஓகேயா, டுடே யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் ஹேஸ் சேஞ்ச். ஆனால் இப்படிப்பட்ட இருந்த இந்த இது வந்து இன்றைய மொழி பயன்பாடு கலாச்சாரத்தை மாற்றியுள்ளது, சேஞ்ச் மாற்றியுள்ளது. தொடர்பு கருவியாகவே பயன்படுத்தப்படுகிறது, தொடர்பு கருவியாகவே பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் ஆஃபன் யூஸ் ஆஸ் கம்யூனிகேஷனல் ஸ்கில் அப்படிங்கிறாங்க. வித் த டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வெரி ஈஸிலி வித் ஈஸி அசஸ் டு எலக்ட்ரானிக் மீடியா எலாங் வித் இட்ஸ் ப்ரொனன்சியேஷன்ஸ் தீஸ் டெக்னாலஜி ஹாவ் ரியலி ப்ராட் த வேர்ல்டு க்ளோசர். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பல வகையான தொலைத்தொடர்பு மின்னணு சாதனத்தின் உதவியுடன் எளிமையாக இந்த லாங்குவேஜ்களை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமையாக இந்த லாங்குவேஜ்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட்ஸ் எ பிளேஸ் where people live and interact through activities such as agricultural trading and entertainment. அதாவது செட்டில்மெண்ட் அப்படின்னால குடியிருப்பு. குடியிருப்பு என்பது மனித வாழ்விடமாகும். அதை செட்டில்மெண்ட் இஸ் எ பிளேஸ் வேர் பீப்புள் லீவ் அண்ட் இன்ட்ராக்ட் த்ரூ ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் ஆகும். நம்ம அங்கே இருந்துக்கிட்டு அந்த இடத்துல அங்கு விவசாயம் செய்கிறது, வணிகம், பொழுதுபோக்கு மூலம் ஒருவருக்கு ஒருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். குடியிருப்பு என்பது ஒரு சமுதாய மக்களின் தொழிலான என்னதான் வேளாண்மை, மரம் அறுத்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுத்திக் கொள்வதை குறிக்கும் சொல்கிறாங்க. Such as agriculture, trading and entertainment, a rural settlement is a community involved predominantly in primary activities such as agricultural lumbering, fishing and mining, and urban settlements engages in predominantly in secondary and tertiary activities such as industrious tholil trade and banking. Idella vandu secondary டெரிட்டரி லெவலில் வருது. தெர் இஸ் ஆஃபன் கொரலேஷன்ஸ் பிட்வீன் த ஃபங்க்ஷன் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஏ ரூரல் செட்டில்மெண்ட் டென்ஸ் டு ஹாவ் எ ஸ்மால் பாப்புலேஷன் அண்ட் லோ பாப்புலேஷன் டென்சிட்டி. அதாவது அடர்த்தியான மக்கள் தொகை அடர்த்தியையும்
அடர்த்தி கம்மியாக இருந்தாலும் அந்த மக்களுடைய செட்டில்மெண்ட் வந்து எங்கெங்கே இருக்கோ, இப்போ கொஞ்சமாக இருக்கிறத வந்து கிராமம் சொல்கிறோம், அதிகமாக இருக்கிறத வந்து அர்பன் சொல்கிறோம், நிறைய இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோம் சிட்டி, இப்போ ரீ சிட்டி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, கார்பரேஷன் அந்த மாதிரி. அந்த மக்கள் தொகை பொறுத்து அதோடைய சைஸ் வந்து அமைந்து. சைட் அண்ட் சுச்சுவேஷன், சைட் அண்ட் சுச்சுவேஷன் ரெஃபர் டு த லொக்கேஷன் ஆஃப் த ஆக்சுவலி செட்டில்மெண்ட், அதாவது அதை அங்கே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு. த இனிஷியல் சாய்ஸ் ஆஃப் எ சைட் ஃபார் த செட்டில்மெண்ட் டிபெண்ட் ஆன் ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீட்டிங் அவர் டெய்லி நீட்ஸ் லைக் வாட்டர் சப்ளை, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபார்ம் லேண்ட், பில்டிங் மெட்டீரியல் அண்டு ஃபியூல் எக்ஸட்ரா. அதாவது இப்போ நம்ம இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல குடியிருக்கிறோம்னா நமக்கு இங்கே தேவையான எல்லாமே நமக்கு வேணும். முக்கியமாக என்ன வேணும், வீடு வேணும், அதற்குரிய மெட்டீரியல், வீடு கட்டுறதுக்குரிய மெட்டீரியல் வேணும், தண்ணி வேணும், அப்புறம் நமக்கு தேவையான உணவுப் பொருள்கள் எல்லாமே, நமக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவையோ அது எல்லாமே நமக்கு அங்கே வேணும் இல்லையா, எரிபொருள்லேருந்து வேணும், இதெல்லாம் இருக்கணும் அந்த இடத்துல. அடுத்து ஓல்டு ஹவுஸ் டைப்ஸ், ஆதியிலே எப்படின்னா, ஆதியில் எப்படின்னா ஓல்டு மாடல் எப்படின்னா சும்மா அவங்க இருக்கிறதுல மண்ணை வந்து கலக்கி மண்ணால் அந்த செவர்கள் எல்லாம் எழுப்பி மேலே வந்து அதாவது ஓரை கூரை இருக்கு இல்லையா, கூரைனா எப்படி கூரை, பனை ஓலை, தென்னை ஓலை, அப்புறம் அந்த தட்டைன்னு சொல்லுவார், கோரை புல்லில் இருக்கக்கூடிய அந்த தட்டை இருக்குமே அதை வச்சு செய்வாங்க, அப்புறம் அதை சோளத்தட்டை இந்த மாதிரிப்பட்ட இதாக அந்த இதுகளை வச்சு, அப்புறம் வைக்கோல் மா நம்ம வைக்கோல் இருக்கு இல்லையா, நெல் விளைஞ்ச பிறகு அந்த வைக்கோல் வச்சு கோ வீடு ஓ கூரை வீடு ஓலையினால் அந்த மாதிரி மேய்ஞ்சி வச்சு அது அந்த அதை வந்து வீடாக ஆதி காலத்தில் பயன்படுத்திருக்காங்க, அதான் ஓல்டு ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் லக்ஸூரியஸ் ஹவுஸில் இருக்கும், நல்லா பக்கா ஹவுஸ் எப்படின்னா நல்லா சென்ட்ரிங் போட்டால் வீடு இந்த மாதிரி இருக்கும், ஏர்லி ஆதினு அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த இயர்லி பீரியட் இயர்லி பீரியட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட் ஹவுசஸ் வேர் பில்டு யூஸிங் லோக்கல் மெட்டீரியல்ஸ், த ஃபார்ம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த என்விரான்மெண்ட், அந்த வீடு எப்படி இருந்ததுனா நல்லா சுற்றுச்சூழல் நல்லா இருந்தது, இன்றைக்கி மாதிரி இல்லை, இன்றைக்கி நெருக்கடியாக இருக்கணும், நிறையா வந்து என்னது மாசு ஏற்படுது இல்லையா, மாசுனானது பொல்யூஷன் வந்து உருவாகுது. இந்த அக்ரிகல்ச்சரல் ரீஜன் இன்னொன்று வந்து அந்த செட்டில்மெண்ட்டான வீடு அங்கே எப்படி விவசாயம் செய்கிறதுக்கு ஒத்ததாக இருக்கிற இடத்தை பார்த்துனா அவங்க அந்த இதை அமைக்கிறாங்க. ஓகேயா, ஹவுசஸ் வேர் பில்டு வித் மட் வால்ஸ் அண்ட் த ரூஃப் வாஸ் மேட் ஆஃப் ஸ்டாக்னா அண்டர்லைமெடிக்கல் ஸ்டாக்னா வந்து வைக்கோல், ஸ்டாக் ஆஃப் பாடி ஆர் அதர் கிராப்ஸ் ஆஃப் கிராஸ் ஆர் தச் தச்னா கூரை, லோக்கல் வுட் வாஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் ஃப்ரேம் ஃபார் த ரூஃப். சச் ஓல்டு ஹவுசஸ் ஹேவ் ஒய்டு அதாவது வரண்டாஸ், முற்றம் போட்டு கட்டுறாங்க தான் வரண்டாஸ் அண்ட் அண்ட் ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன், திறந்த வெளி ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள். த சைஸ் ஆஃப் த ஹவுஸ் டிபெண்ட் ஆன் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, டுடே கிளாஸ் இஸ் ஓவர், யூ ஹாவ் டு ரீட் அவுட் திஸ் லெசன் அண்ட் ஸ்டடி, கம்மிங் மண்டே ஐ வில் கிவ் த டெஸ்ட் ஃபார் lesson 3 history la iruka lesson 3 full test coming Monday I will give study well, god bless you. Okay students, class is over, thank you.